Vas-y. Non, non. Please, sir, let me go. No, Vijay. No, no, sir, I'm okay. Please. Umpire. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஏன் நீ ஆட்டோகிராஃப் போடல? டாடி, ஒரு புள்ள அப்பாவுக்கு ஆட்டோகிராஃப் போடுறது அவமானம். அவமானமா? பின்ன அது அவமானம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆயிரக்கணக்கான ஜனங்க நடுவுல பெத்த புள்ளகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அதிர்ஷ்டம் எத்தனை அப்பனங்கள கிடைக்கும். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ டாடி. இவன் ஏன் அழுறா? என்னாச்சு தம்பி? தேவர் மகள்ல சிவாஜி கமலாட்டம் உங்க பாசத்தை பார்க்கும் போது அடியில் இருக்கிற தண்ணி எல்லாம் பொங்கி மேல வந்து கண்ணு வழியா வெளியே கொட்டது விஜய். அது வத்தி போற வரைக்கும் அடுத்துக்கிட்டே இருக்கும். அதோ நம்ம மியூசிக்கல் கேங் ஆர்ன் அங்க கேக்குது. கேங் லீடர் நீங்கறது எப்படி விஜய்? என்னடா எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க விஜய்? பேஸ்கெட் பால்ல ஜெயிச்சதுனால இன்னைக்கு நாம எல்லாரும் வெளியே போய் பார்ட்டி கொண்டாடலாம். ஷூர் சார். டெலிகிராம். டெலிகிராமா? ஏன் மண்டைய போட்டானோ என்னவோ. விஜய் நாளைக்கு பெங்களூர் மெயில் அனிதா வர போறா. எஸ் இட் ஐ அம் வெரி ஹாப்பி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்ட்டி கேன்சல். என்ன விஜய் ப்ரோக்ராம் மாத்திட்ட? அனிதா வந்தா விஜய்க்கு யாரும் தேவையில்லடா. எல்லாம் அனிதா மயம், அனிதாவே உலகம். அது சரி, அனிதா யாரு? ரப்பானு தெட்டு ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. நூத்தெட்டு 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 ஜில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு.
திசையாய் மாறி நின்றிருப்பே. ராணியாக மாறினால் ரசிகனாக மாறுவே, பக்தனாக மாறினால் தேவதைய தோன்றுவே. தென்மதுரை மல்லி போல, திண்டுக்கல் தேனை போல, ரோஜாவின் ராஜாங்கம் நான் காணவே. பதுமை போல் நின்றால் என் சிரிப்பாலே உயிர் கொடுப்பேன். கோபம் கொண்ட வேளையில் ஒட்டி பாம்பு போல ஆடுவேன். கிண்டல் கேலி செய்யும் வேளையில் என் வேலை என்ன காட்டுவேன். எப்போதும் உடல் உண்டு தப்பாமல் உடல் உண்டு மனம் சேர்ந்து மஞ்சத்தில் கூத்தாடுவோ. பின்னால வரேன். ஏனிங்கம்மா, பாய் ஃப்ரெண்ட் தேறீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். வேலூர்ல இருந்து மெட்ராஸ் வந்து கத்துக்கிட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது என் கூட பிறந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வந்திருக்கணுமே, ஏன் வரல? டைன் வர நேரத்தை மறந்துருப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். இத பாரு, எங்கேயாவது டிராபிக் ஜாம்ல மாட்டிருப்பாரு. என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், அவர் கண்டிப்பா வருவாரு. டிராஃபிக் ஜாம் ஆகும் தெரியும்ல, கொஞ்சம் முன்னாடி வர வேண்டாம். வரட்டும், பேசிக்கிறேன். வந்தா என்ன செய்வீங்க? காதை பிடிச்சு திருகுவீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அப்படிதான் சொல்வீங்க, ஆனா அவர் வந்ததும் தாவி போய் கட்டி பிடிச்சு மூச்சு தண்ண வைப்பீங்க. என்னைய அடிக்கிறீங்க? இந்த குரல் என்ன தெரியுங்க? பின்ன எங்க வந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். சாரி 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 சாரி. ஹவ் ஆர் யூ? இப்ப வந்த ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களோட அத போடாது சித்தப்பா, டைமண்ட் ஏச போட்டா விஜய் ஆட்டத்தை முடிச்சிருவான். அப்பா உண்மையை பேசுற குணத்தை எனக்கு ஹேண்டா குடுத்தே.
டைம் முடிஞ்சு போச்சாம். என் பெயிண்டிங்ஸ் போட்டில வைக்க சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுதான். மிஸ்டர் விஜய், நீ இப்படி சொல்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சிக்கலாமா? அங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அனிதாவோட பெயிண்டிங்க பார்த்து இப்படி பைத்தியம் மாதிரி கிறுக்குனது யாரான்னு கேட்டா நீ அழுதுகிட்டே உட்காருவா. அதனால தான் ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுன்னு. ஏண்டா என் பெயிண்டிங்ஸ் கிறுக்குன மாதிரி இருக்கா? பின்ன உனக்கு எம்எஃப் ஹுசேன் நினைப்பா? பாத்துக்கிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவளுக்கு நல்ல பேர் வரும்டா. அவளுக்கு நல்ல பேர் வருதோ இல்லையோ, அவ வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் மட்டும் சூப்பர் பேர் வைக்கலாம். எப்படி எப்படி எப்படி? கூடு இல்லாத முட்டை, ஆஹா, கிழிஞ்சு போன சட்டை, எரிஞ்சு போன கட்டை, இது சூப்பர். நீ வாய் மூடலாத தட்டை இல்லையா தம்பி? ரொம்ப பேசுன அறுத்துடுவா உன் ருத்ராட்ச கோட்டை. என்ன அது? முதல்ல அவளை கூல் பண்ணு. ஓகே டாடி, கூல் பண்றேன். இந்த ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மேல கூல் ஆயிடுவா. ஐயோ, நான் இவ்வளவு கோவத்துல இருக்கேன், ஹார்மோன் சொல்றதை விட்டு கலண்டை பண்றியா? பாய் பாய். நில்லு நில்லு. சாரி அங்கிள், நான் இனிமே அவங்க கூட பேச மாட்டேன். விஜய், உண்மைய சொல்லு, ஏன் பெயிண்டிங்ஸ் விட இங்க இருக்கிறது நல்லா இருக்கா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? பொதுவா ப்ளூ எல்லோ யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் ஆரஞ்சு லெமன் எல்லோ வயலட் யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன். ரியலி நைஸ். தேங்க் யூ மேம். அனிதா, ஓம் பெயிண்டிங்ஸ் எங்க வச்சு என்கிட்டயே போய் சொல்றியா? எனக்கே அல்வா கொடுக்கறியா? ஏ பெயிண்டிங் சிங்கியா? எஸ். ஏய், ஜோக் அடிக்கிறியா? நான் இல்ல, நீதான் அடிக்கிற. வா காட்டு. உனக்கே தெரியாம வீட்ல இருந்து என்ன பறந்து வந்துச்சா? நான் என்ன முட்டாள? ப்ளீஸ் பிலீவ் மீ, அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதான் அங்க வைங்க. ஏய், அதோ அவர்தான் எக்ஸிபிஷன் ஆர்கனைசர், அவரை போய் கேக்கலவா? நான் வரணும், நீ போய் கேளு. அங்க வச்சிருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஐ அம் அனிதா. அதெல்லாம் நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ், எனக்கே தெரியாம இங்க எப்படி வந்தது? அதெல்லாம் விஜய் தான் கொண்டு வந்து வச்சாரு. விஜய்? உங்க பெயிண்டிங் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணனும்னு என்கிட்ட வந்து கேட்டாரு. நான் முடியாதுன்னுட்டேன். டெல்லியில இருக்க எங்க எம்டிக்கு விஜய் போன் பண்ணி பேசினாரு, அவரும் முடியாதுன்னுட்டாரு. கடைசியில் ஸ்பான்சர்ஸை பிடிச்சி எங்கெங்க இருந்தோ ஃபோன் பண்ண வச்சு உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ண வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் விஜய் தாம காரணம். அவளே சமையல் செய்யறன்னு கட்டிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டா. அனிதா சமையலா? சரி, ஒரு விஷயம் பாரு, அனிதாவோட சமையல் சாப்பிட்டோம்னா எந்த ஒரு வியாதி இல்லாம நிம்மதியா மேல போயிடலாம். ஏதோ பொம்பளை இல்லாத வீடாச்சு, பாவம் ஏதாவது ருசியா சாப்பிடா. என்ன கிட்னப் பண்றியா? லஞ்ச வேணும், ஒண்ணு வேணும். இந்த குட் பை. டேய் டேய், அந்த சாதாரண போறடா. அப்பா அவளை நிறுத்துடா. நடக்கணும்னு எனக்கு தெரியும். நேத்து நீ அவார்ட் வாங்கும் போது எடுத்த போட்டோ. போட்டோ 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 காமி.
விஜய் 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 போட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய் கம் ஆன் கம் ஆன் டேய் வா டேய் வா டேய் குடுறடா டேய் குடு சொல்லுங்க குடுறடா டேய் காரங்க டேய் ஓகே 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 எடுத்து 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 கம் ஆன் சிக்கன் பாப்பு வெளிய வா என்ன என்ன அடி பாப்பா அடி ஐயோ ஐயோ இது பார்க்கும் போது எனக்கு அப்படியே காதுல மிதக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ மலையை சுமக்கிற மாதிரி இருக்கு. டைட்டானிக் படத்துல வர கிழவி மாதிரி இருக்க. சாரி 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 டா. ஹலோ எச்சிச் மீ கையில என்ன தப்பா ஒண்ணுல்ல மீனே மீனா ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்னது? நேத்து ஹோண்டா கார்ல அழகான பொண்ணோட ஆடியோ ஷாப் வந்தீங்கல்ல. வந்தேன். அந்த பொண்ணோட பேரு, அவளோட அட்ரஸ், எப்பப்ப எங்கெங்க இருப்பாங்கற மொத்த டீடைல்ஸும் வேணும். நான் உள்ள போய் மீனை வச்சு வந்து சொல்றேன். எங்கிட்ட சொல்றதுக்கும் மீனை உள்ள வைக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அட்ரஸ் கேட்டா ட்ரெஸ் மாத்திட்டு ரோபோ மாதிரி வரா. இது சம்பிரதாயமா? இவ்வளவு பணிவு தேவையில்லை, டீடைல் சொன்னா போதும். டைட்டானிக் டைட்டானிக் எங்க அம்மா சம்பந்தப்பட்ட டீடைல உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க அம்மா பேரு சாந்திங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? செத்தாலும் சொல்ல. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்க அம்மா செமினி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பிளவர் பொக்கே ஷாப்புக்கு வர்றாங்க விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க இருந்தா வந்தது அரவை காட்டு டைட்டானிக். அடிக்கிறதுக்கு முன்னாடியே கும்பிடு போட்டா, அடிச்சதுக்கு அப்புறமா கும்பிடு போடுறா. எது எப்படி இருந்தா என்ன? எனக்கு வேண்டிய டீடைல்ஸ் கிடைச்சாச்சு, தட்ஸ் ஆல். விஜய், இதுதான் ஃப்ளவர் பொக்கே ஷாப். அதெல்லாம் எனக்கும் தெரியுது. அந்த ஃபிகர் எங்க? வர நேரம் ஆச்சு. வந்துருவா வந்துருவா. ஓ வந்துட்டா. ஹலோ. என்னது? பூவு. எதுக்கு? லவ். தேங்க் யூ வெரி மச். மறுபடியும் என்ன? மறுபடியும் பூவு. எதுக்கு? லவ். தேங்க் யூ சோ மச். என்னது?
என் பேரு தெரியாது, மத்த விவரம் தெரியாது, ஒரு பூவை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றியா? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட்ல எங்க இருந்து வந்ததா? எனக்கு இந்த லவ் இல்லாத அலர்ஜி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்கார தரமான வேலை செஞ்சு ஈஃப் டீசிங்னா ஒரு போலீஸ் ஒப்படைச்சிருவேன். இடியட். எஸ் மேடம். டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ். ஷெட்டி ஷெல்டன் புக் வந்திருக்கா? இல்ல மேடம், ஸ்டாக் வந்து தீந்து போச்சு. ஓ ஷிட், எனக்கு ஒரு புக் எடுத்து வைக்க சொன்னே இல்ல. சாரி மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஒரு புழு. வாட்? புழுவா? யூ மீன் இன்செக்ட்? ஆ, நீங்க ஒரு புத்தக புழுன்னு சொல்ல வந்த. உங்க கனவு பத்தி சொல்லுங்க. ஆ, ஓ, டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ் ங்கற தி கிரேட் சிட்னி ஷெல்டன் எழுதின புத்தகத்துக்காக நீங்க இந்த ஷாப்க்கு வந்தீங்க. ஸ்டாக் இல்ல நாங்க. அதனால டிசாப்போயிண்ட் ஆயிட்டு போறீங்க. ஐம் ரைட்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். பின்ன லிப் அசையவே இல்லையே. லிப் அசையாம பேசுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. யூ மீன் வென்டிலோக்கஸ்? யா, வென்டிலோக்கஸ். ஓகே தென், நான் அந்த புக்குக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ் ரீடிங். என்ன சொல்றீங்க? உங்க ஃபேஸ் ஸ்டடி பண்ணி உங்க மனசுல இருக்கறத அப்படியே சொல்லிடு. அப்படினா ஃபேஸ பார்த்து அடுத்தவங்க மனசுல இருக்கறத உங்களால சொல்ல முடியுமா? யா, என்னோட ஸ்பெஷல் டாலன்ட் ஏ அதா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல சொல்றீங்களா? யா. இவனுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாது. நான் புக் வாங்க வந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி வேஷம் போடுறான்னு நினைக்கிறீங்க, ரைட்? கரெக்டா? இப்போ அதை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு? You're really great. Thank you. உங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு என் கிஃப்ட். Tell me your dreams. Please. Thank you very much. Miss Shanti. Shanti. Hello, how are you? அது சரி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டாலன்ட். முன்னால பார்த்த மனசையும் பின்னால பார்த்த பேரையும் சொல்ல முடியும். வாவ். பை தி வே, எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்காது. சோ இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக கூடாது, நாம மறுபடியும் சந்திக்க கூடாது. யூ காட் மீ? பை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து நீங்க என்ன நினைக்க கூடாது, முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்கவே கூடாது. ஓகே, ராத்திரி 10 மணிக்கு. He's a different guy. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்காத. நினைக்கல, நிச்சயம் நினைக்கல. இங்க இப்படி வந்தீங்க? நீ நினைச்ச வந்துட்ட? இல்ல, நான் நினைக்கல. இன் ஃபேக்ட் நினைக்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சேன். நினைக்க கூடாதுன்னு நினைச்ச, அதனால தான் வந்துட்டேன். ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க. எங்க அம்மா பார்த்தா ரொம்ப டேஞ்சரானு போயிடுங்க. ப்ளீஸ். நினைக்காதன்னு சொன்னேன். டேஞ்சர்னு வேற சொன்னேன். நவ கேன் ஹெல்ப் யூ. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க. நோ, போயிடுங்க. போங்க 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 போங்கன்னு சொல்றல்ல, போயிடுங்க போங்க. என்னம்மா, வீட்ல லகத்தி வைக்கறியா? அங்க யாரும் இல்லையே. இதெல்லாம் என் பிரம்மையா? இந்த மாதிரி பிரம்மை வரும்னு தான் அந்த இங்கிலீஷ் நாவல் எல்லாம் படிக்காத என்ன? டாடி, இன்னைக்கு ஒரு அழகான அசத்தலான அட்டகாசமான ஆம்பளைய பார்த்தேன். நம்ம ஃபேஸ பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னு கரெக்டா சொல்லிடுறாரு. நான் என்ன புக் வாங்க நினைச்சனோ அதே பண்ணி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன், வந்துட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஒருத்த முகத்தை பார்த்து மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவானா என்ன? உன் மூஞ்சி. என் பொண்ணு சொன்னானா அந்த மாதிரி ஆள் நிச்சயம் இருப்பா. நீ படுத்துக்கமா. புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற பொண்டாட்டிங்க உருப்படாம நரகத்துக்கு தான் அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு பாரு. டைரக்டா என்ன திட்ட தைரியம் இல்லாம நாவல சாக்கா வச்சுக்கிட்டு திட்ட கேடுகட்ட ஆளு நீனே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போ, போய் தூங்கு. அம்மா, நீ படுத்துட்டியா? எதுவும் கேட்கலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருந்தா? கேட்டிருந்தா? எதுவும் செய்ய மாட்டேன். பா, போத்திக்கலாம். Who's this? Excuse me. Hi, என் பேர் பிரகாஷ். என் பேர்ல கேஷ் இருக்கிற மாதிரி என் கையில எப்பவும் ஃபிளாஷ் இருக்கும். மாடலிங் போட்டோகிராஃபர் கிளே. Can I have your photograph? No. At least eyes? Just the nose? No. Okay, fine. The lips? No. Hey, come on, say something. No. No, no, no.
ஏன் போட்டோ உனக்கு எதுக்கு? லுக் மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃபேஸ் ஃபிகர் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க மட்டும் மாடலிங் லைஃப்க்கு வந்தீங்கன்னா பெரிய அளவுல வந்துருவீங்க. சாரி, மாடலிங் பண்றது எனக்கு இஷ்டம் இல்ல. கலக்குறா. யூ நோ, உண்மைதாண்டி, ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காத நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சு நினைச்சிட்டேன். ரியலி? அது ரியலா பிரம்மையான எனக்கு தெரியாது. பட் ஐ ரியலி டச் ஹிம். அவரை புடிச்சு நானே பலவந்தமா வெளியே தள்ளிட்டேன். ஐ வாஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஐயோ, நான் சொன்ன பாரு, அவர் வராரு பாருங்கடி. என்ன பாத்தீங்களா? அங்க யாரும் இல்லையே. அந்த சிங்க நடைய பாருங்கடி. என்னால பார்க்க முடியுது, உங்களால பார்க்க முடியலன்னா நான் மறுபடியும் பிரமையில விழுந்துட்டு போலிருக்கேன். என் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காருடி. ஐயோ, ஏன் கண்ணுக்கு தெரியறாரு, உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னால அவரை தொட முடியுது, நல்லா பாருங்க. தெரியுதாருடி. அவங்க கண்ணுக்கும் தெரியறனா? சொன்னல நினைக்காத டேஞ்சர். நீ நினைச்ச நான் வந்துட்டேன். ஃபேஸ் ரீடிங் சொல்வாருன்னு சொன்னேனே, இவர்தான். சரி, என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஓ, பேரு நிர்மலா. சாந்தி உன்னை விட அழகா இருக்கான்னு உனக்கு ஜெலஸ். ஓ மை காட், இந்த விஷயத்தை நீ கல்பனா கிட்ட சொன்ன? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சூப்பர், வண்டர்ஃபுல். மேடம், நானே சொல்றேன். பாவ் பாஜி. எஸ் சார். பேல் புரி. எஸ் சார். எல்லாருக்கும் அதை கொண்டு வாங்க. ஓகே, கோ. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாவ் பாஜி பேல் புரி சாப்பிடணும்னு நினைக்கீங்களா? லுக், சாந்தி, வாழ்க்கையில ஒரு தடவை சந்திச்சவங்களை மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல, அதனால நான் நினைக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ நினைச்ச இனி நினைக்காத நினைக்காத. என்ன நீ சொல்லணும், அப்பதான். உங்களுக்கு உங்க மனைவியை பார்த்தா ரொம்ப பயம். வீட்டுக்கு போனதும் ஏதாவது நாவலை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா கரெக்ட். அஜ பாவி, எனக்கும் என் பொண்ணுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாத டாப் சீக்ரெட்ட சொல்லிட்டேன். நீ மனுஷனே இல்ல மகா பிரபு. இப்ப நான் கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? வெரி சிம்பிள். உங்க பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும்னு, சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக வந்தீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் அங்க கியூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரம் போங்க. வாமா. அவங்க எதுக்கு அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நீங்க போங்க. அதுவும் கரெக்ட். உங்க அப்பாவோட ஆசை கூடிய சீக்கிரத்துல நிறைவேற போகுது. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, உங்களது அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். சந்தி, நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க. நானா? எஸ். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியும்னா தெரியாது, தெரியாதுனா தெரியும். தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற ஒரு தெரிஞ்சும் தெரியாத குழப்பத்துல இருக்கீங்க. அது யாருன்னு நீங்க சொல்லலாம் இல்ல? தேவையில்ல. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓம் லவ்வாயின மகான் இந்த கோயில மூணு தடவை சுத்தி வந்து அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். ஓம் லவ்வாயின மகா. லவ்வாயின மகா. ஓம் லவ்வாயின மகா. ஓம் லவ்வாயின மகா. ஓம் லவ்வாயின மகா. கவலைப்படாதம்மா, உன்னை கட்டிக்க போறவன் நான் இல்ல. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து, கல்யாண யோகம் நோக்கு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ஆகாயத்துல கைத்த கட்டி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு ஜெட்டுல ஏறி அசுர வேகத்துல உன்னை பார்க்க வந்துட்டு இருக்க. கொஞ்சம் அங்க பாரு.
பேபி ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக் போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாப்பா குங்கு நாட்டு கோலம் போடட்டா தந்த நாட்டு தாளம் போடட்டா குங்கு நாட்டு கோலம் போடட்டா அட தந்த நாட்டு தாளம் போடட்டா கலகலவன இளமையை ஆடி பாடி நீயும் சீராட்டு கலட்டா உன் கலட்டா அதை இடம் மாத்திக்கோ குலாபி என் ஜிலேபி நீ என்னை ஏத்துக்கோ குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா அட குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு தாளம் போடட்டா மதுர சமதை மடை திறந்திட ருசித்திட நேரம் காலம் யாரும் தப்பாது நெஞ்சோடு நீ வந்தாடு உயிர் திரிகின்றது கையோடு நீ கை கூடு குடல் சுடுகின்றது ஷோக்கு பேபி ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக் போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாப்பா குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்த நாக்கு கோலம் போடட்டா மாப்பிளையோட அப்பா அவரோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தேவையானது கிட்ட இருந்து கவனிச்சுக்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சம்பந்தி எதுவா இருந்தாலும் கேளுங்க ஆட்டுங்க ஏய் டைட்டானிக் ஐயா இங்க வாடா நாங்க யார் மாப்பிள வீட்டுக்காரங்க அப்ப நீ யார் பொண்ணு வீட்டுக்காரன் மரியாதை கையை கட்டி நில்ற போய் எங்களுக்கு ரெண்டு காஃபி எடுத்துன்னு வாட ஐயா போட சீட்டு கிழிஞ்சிரும் சாரி சாரி ஐயோ என்னது இது கண்ணத்தை திருஷ்டப்பட்டு கூட வச்சுக்காம இப்ப பாருங்க யாரு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடந்துக்கிறா மாப்பிள்ள வீட்டுக்கு சொந்தமா இல்ல பின்ன யாரு விஜய் தம்பிக்கு வேண்டியவங்க வேண்டியவங்கன்னா வேண்டியவங்கன்னா வேண்டியவங்க தான் அதான் எந்த அளவுக்கு வேண்டியவங்க அவங்க எந்த அளவுக்கு வேண்டியவங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ம்
ஏன் இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றா? விஜய்க்கு வேண்டியவளா? வேண்டியவங்கனா இப்படி மேல விழுந்து விழுந்து பேசணுமா? இது சரியா படல. எதுக்கும் சாந்தி ஜாக்கிரதையா இருக்க சொன்னா. சார் காபி சார். ஆ காபியா? நான் டீ கேட்டா நீ காபி கொண்டு வரியா? இல்ல சார், நீங்க காபி தானே கொண்டு வர சொன்னீங்க. வேணா அண்ணாச்சி கேளுங்க. அவரிட்ட என்ன கேக்குறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் சொல்லுவோமா? நான் டீ தான் கேட்டேன், கொண்டு வரியா இல்ல மேரேஜ் நடத்துறதா? வேணா சார், வேணா சார், வேணா சார். நீங்க டீ தான் கொண்டு வந்தீங்க. இந்த மரமட்டி காபி கேட்டுச்சு, டீய கொண்டு வர சார். சீத்தி கிழிஞ்சிரும். எனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்காது. அம்மா நீ ஏன் டல்லா இருக்க? சாந்தி, சாந்தி என்னது, நீ அட்வான்ஸா போய்கிட்டு இருக்க? அட்வான்ஸோ இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க இது, நம்ம கல்யாணத்துக்கு வந்த உனக்கு கொஞ்சம் கூட மூளையா இல்ல? ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு உங்களை பத்தியும் அனிதாவை பத்தியும் வாய்க்கு வந்தபடி உளறாங்க. எங்க அம்மா மட்டும் என்னவா? அது என்னடி, உன் வீட்டுக்காரர் அந்த பொண்ணு கிட்ட சிரிக்கிறதும் மேல மேல விழுகிறதும் அப்படி தொட்டு தொட்டு பேசுறதும் இது என்ன கூத்துடின்னு அசிங்கமா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நேக்கா பேசி விஷயத்தெல்லாம் கறக்க சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. என்னங்க நீங்க, என்னங்க நீங்க, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிட்னி ஷெல்டன் ஜெஃப்ரி ஆர்ச்சர் நாவல்ஸ் படிச்சவனா? நான் போய் தப்பா நினைப்பனா? வாவ். ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை தப்பா நினைச்சா என்னால தாங்க முடியாதுங்க. உனக்கு என் மேல டவுட் இல்லங்கறப்ப யார் என்ன நினைச்சா உனக்கு என்ன? அது கரெக்ட் தாங்க, ஆனா எனக்கு டவுட் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னங்க இது? ப்ராமிஸ்? ஐயோ, என்னங்க ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பண்றதுல இது ஒரு புது ஸ்டைல். இன்னொரு பக்கம் குடுக்கட்ட? சி, போங்க. உன்ன மாதிரி அழகான மனைவி கிடைச்சதுக்கு I'm really happy. இந்த இடி சத்தம், மின்னல் ஒளி எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குல்ல. நீ மழையில நினைச்சுக்கிட்டு என்ன இன்னும் கட்டி பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா கிக்கா இருக்கும் தெரியுமா? நாம இந்த சீனை மழையில வச்சுக்கலாமா? நினைச்சு போயிடுவாங்க. நீங்க சம்மதிச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். What? ஆமாங்க, உங்க சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கேன். இதோ என் விசிட்டிங் கார்டு. காதல் கல்யாணம் சொல்லி நீங்க என் பின்னால சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. Please get out. Good morning sir. Good morning. உங்களுக்கு போன். Hi Anita. Sure. சாயங்காலம் வரல, அப்ப பேசுறேன். Okay. Can I have your photograph? At least eyes, nose, uh-huh.
at least lips. Come on, say something. என்ன புதுசா பேசுற? இந்த ரேஞ்சில ஒருத்த அடிக்கடி என்ன தொல்லை பண்ணிட்டு இங்க வரா, நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ளாரே வந்துருவானோன்னு பயந்துதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். ஆ மறந்துட்டேன், விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தான். பிரகாஷ் செத்தா அவன் கண்ண குட்டி மூக்க உடச்சிட, அட்லீஸ்ட் அவன் தலைய வெட்டிடு. That's it. Okay, wonderful. Let's change. Come on, let's go. Hi. Excuse me. Can I have your photograph? Click. Okay, your eyes, your nose. Okay, the lips. Come on, say something. You. Click. You know Anita, right? Click. I'm Vijay. I'm Prakash. Please come. Like to have some Coke? Yeah. Please. Thank you. அனிதாவோட போட்டோவை உங்க இதயத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, அந்த விஷயத்தை பேசலாம்னு வந்தேன். நீங்க அனிதாவுக்கு என்ன வேணும்? வெல் விஷம், ஜஸ்ட் வெல் விஷம். அனிதா பத்தி உங்களுக்கு சில டீடைல்ஸ் சொல்லணும். அவளுக்கு வாழ்க்கையில எல்லாமே நான் தான். ஓ நோ ப்ராப்ளம், பட் என்னை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். ஒன்றும் தேவையில்லை, அனிதா உங்களை விரும்புறேன், அதான் உங்க குவாலிஃபிகேஷன். பை தி வே முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? லுக் நெவர் மைண்ட், எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். Thank you. கண்டிஷன் நம்பர் 2, என் மேரேஜ் திருப்பதியில் தான் நடக்கணும், அதுவும் சிம்பிளாக நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஓகே. என் சார்பில் யாரும் வரமாட்டாங்க, அனிதா சார்பில் நீங்கள் வந்தீங்கன்னா ஐல் பி மோர் ஹாப்பி. யூ ஹேவ் டு டேக் ஃபோட்டோகிராஃப், கிளிக், யூ கேன் டேக் மை ஜாப். லைக் கண்டிஷன் நம்பர் 3 சொல்லுங்கள். மேரேஜ் திருப்பதியில் நடந்தாலும் நான் மட்டும் மொட்டை அடிச்சிக்க மாட்டேன். இதுக்கு நான் கல்யாணம் மாப்பிள மொட்டத்தலையோடு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல? தீஸ் ஆர் மை கண்டிஷன். எந்த ஒரு கண்டிஷன்? அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ நல்லா கவனிச்சுக்கலாம். ஷூர். எனக்கு இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ யூ மீன் திஸ் திங்? நோ, திஸ் திங். ஓ தேங்க் யூ. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது அனிதாவோட அதிர்ஷ்டம். முகூர்த்தத்தை கூடிய சீக்கிரத்தில் வச்சுக்கலாம். ஓகே ஷூர், கிளிக் கிளிக். சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சுண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுது. அற்புதம் உன்னை நானும் எடுக்கவா, ஆட்டு பெருமுதம் உன்னை நானும் எடுக்கவா, நானே தான் அந்த சக்தி வித்துவே. சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சுண்டி பார்க்குது. சாங்கு 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 சாங்குது, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுது. எங்க பாதுகாப்பு எதுவும் இல்ல, டூப்பு இளவும் பஞ்சு சிரிப்பு, எடையை இல்ல இடுப்பு, தேனில் பூவிதழ் முழு தங்கம் உன்னுடன் கொள்ளை அடிக்கிறேன் ராத்திரி வா. ரஹ்மான் மெல்லிசை நடையில் கேட்குதே, ரசிகன் அழைக்கிறேன் மடியில் வா. இந்தியாவை உனக்கு ஈடு இல்லையே. சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சுண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே.
மாயம் செய்யும் அழகு மைக்ரோசாப்ட் சொகசு எக்கச்சக்க ஸ்டைலு கார்கில் போல பில்லு பாடும் வெண்ணிலா பாசத்தேரி நின்னலா கோடம்பாக்கத்தின் தேன் பல்லா காமன் மோடலா இல்லை காதல் கூடலா சேலை கட்டிய சென்றல்லா உயிர் நனைய நனைய எழுதும் கவிதை நீயடி சங்கு 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 சூப்பர் சிற்பம் உனக்கு முன்னே ஹாசரு சங்கு 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 பார்த்து பார்த்து சப்பு கொட்டி எங்குறே கச்ச வாக்குதான் புது ஹாட்ட டாக்குதான் கச்ச வாக்குதான் புது ஹாட்ட டாக்குதான் என் ஸ்டைலை படப்பிடிக்க நீ என் ஸ்பான்சரு இனிமே உங்களுக்கு எல்லாமே நீதான் வாழ்நாள் பூரா இவ்வளவு கணக்கலங்கமா பாத்து மசால் தோசை யார் பண்ணாங்க நம்ம மல்லியா இல்லீங்க நான் தான் பண்ணேன் நல்லா இல்லையா சூப்பரா இருக்கு இந்த சப்பு அவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்ல சித்தப்பா அதான் எமோஷன் தாங்க முடியாம அழுகுறேன் நான் போய் அவங்க சந்தோஷத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க புருஷ மண்டாட்டி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எதுக்கு இங்க காபில உப்பு போட்ட மாதிரி நீ போடா ரேய் விஜய் நீங்க காதல் தோசைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடும் போது பட்டு கஷ்டமெல்லாம் நினைவுக்கு வருதுரா என்ன கஷ்டம்டா அதுக்குள்ள மறந்துட்டியா அன்னைக்கு சாந்திய காதலிக்கிறதுக்காக அவ மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சி அந்த டைரி கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அந்த டைரி கைக்கு வந்ததும் உனக்கு ஃபேஸ் டிவி கரியர் சொல்றதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க முயற்சி திருவினையாக்கும்னு எந்த டைரிடா பைத்தியக்கார எல்லா விஷயமும் வந்துடுச்சா ஐயோ ஹரிச்சந்திரா எனக்கு ஏன் இந்த உண்மைய பேசுற குணத்தை கொடுத்தேன்னு தெரியலையே வரம்மா மவன செத்தடலி இன்னொரு விஷயம் தெரியுமா உண்மையிலே எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அனிதா நான் இல்ல ஏமாத்தீங்க இந்த பக்கமும் ப்ராமிஸ் பண்ணணுமா ஹாய் கேர்ள்ஸ் ஹாய் ஹவ் ஆர் யூ யா ஃபைன் ஹேய் லுக் தேர் சரிக்கா இவதானே பிரகாஷ் வைஃப் எஸ் எஸ் ஹாய் மிஸ்ஸஸ் பிரகாஷ் ஹாய் என்ன ரொம்ப அனீசியா வாக் பண்ணிட்டு இருக்கீங்க பிரகாஷ் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாரு அவர்காக தான் வெயிட் பண்றேன் அப்படியா இப்பதானே கார் பார்க்கிங்ல பார்த்தேன் கார் பார்க்கிங்லயா லுக் பிரீதி கல்யாணம் ஆன மட்டும் என்ன ஐ ஸ்டில் லவ் யூ கம் ஆன் கெட் இன் என்ன சைலண்டா
செத்து போச்சு. ஆசைகள் கனவுகள் எல்லாம் செத்து போச்சு. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கௌரவம் எல்லாமே. பொண்டாட்டி மனச நோக்கடிக்கிறது இதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும். என்ன செய்யறது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. Hi guys, hello Shankar, how are you? Room ku polanu sonniye Prakash? Yeah, sure. Oh. No. Actually, we'll sit here. We'll have some beer. Let's have some fun. Let's enjoy. Laila, do you remember that day? Party ku apparam nam rendu perum car la ukkandhu romance pannitte irundhappo. Yeah. Yen pondatti nammala paathuta. Yes, yes. Did she create any problem? Bullshit. Avulukku avula theri enga irukku. Ana ava support ku varadha irukka. போருக்கு அவங்கிட்ட சொல்லி அழுதுருக்கா. அவ என்ன செஞ்சா பிரகாஷ்? வேற என்ன செய்வா, அவ கூட சேர்ந்து அவனும் அழுது. பிரகாஷ், உங்க வைஃப் என்ன விட அழகா இருக்கும்ல, பின்ன ஏன் ஏன் பின்னாடி சுத்துறீங்க? ஓ கம் ஆன் மேன், உன்ன அவ கூட கம்பேர் பண்றதா? ஷி இஸ் ஓகே, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கா, ஆனா தலைவலி கேஸ். ஃபூல், ஷி இஸ் கம்ப்ளீட்லி வெஜிடேரியன். She's a sentimental fool. Na avula mattum dhaan paakanuma. What nonsense. Avulukku mattum dhaan sondhama irukanuma. She's crazy, man. Absolutely crazy. Hi, bye. Hi. Come. Hi. Hey, cute dog. Oru vishayam theriyuma? Ya wife kuda oru nai valakara. Romba viswasamana nai. Ya wife patti oru vaartha pesa vidada. Ippa kuda inga nadandha vishayangal ella gidu gidu nu poi sollidu. Watch dog. Come on, doggy. Cute dog. You want a biscuit? Catch. அவுக்காக ஒன்னு உயிரோட விடுறேன். இல்ல, பிஹேவ் யுவர்செல்ஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Thank you doctor. Thank you. ஹலோ. ஆ சாந்தி சொல்லு. என்னங்க அங்க ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க என்ன ஆபீஸ்லயே உட்கார்ந்திருக்கீங்க? சாரி சாந்தி, எனக்கு அர்ஜென்ட் ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நீ போய். ஒருவேளை மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சதுனா நீங்க டைரக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. ஓகே. அனிதா, ஏய், புருஷன அடி வாங்க வச்ச தர்ம பத்தினி என்னடி செய்யற? பிரகாஷ், என்னாச்சு? என்னாச்சா, நீ செஞ்ச வேலையால வயிறு பத்தி எரிஞ்சு குடிச்சிட்டு வந்திருக்க, அதனால வாய்க்கு வந்தபடி பேசுவேன். நான் என்ன செஞ்ச? எவ்வளவு அழகா நடிக்கிறடி. ஏய், நீ அந்த விஜய் கையில அடி வாங்க வைக்கல. என் லைஃப் என் இஷ்டம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. கேக்குறதுக்கு நீ யாரு, அடிக்கிறதுக்கு அவன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா? தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தப்பு இல்ல, நடத்துக்கிற முறைதான் தப்பு. ஓ, அதனால என்ன ஆள வச்சு அடிச்ச போல? என்ன சொல்றீங்க, நான் எங்க அடிக்க வச்சேன் எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டாக்டர் என் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நமக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் என்ன ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதிர்ச்சியா இருக்கா? என்னடி ஓவரா எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க,
என்ன விட உனக்கு அவன் தான் முக்கியம்னா போ போ போய் அவனுடைய குடும்பம் நடந்து ரைட் சார் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேனேஜர் நான் மீட்டிங் சார் ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு அவருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை இருக்கான் மீட்டிங்கை நாளைக்கு வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் ஓஹோ சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இதே ரேஞ்சில தான் ஏற்கனவே என் பொண்டாட்டி என்ன எழுத்தா ஓங்கி மண்டையில ஒண்ணு போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன் டோட்டலா மேட்டர் ரிவர்ஸ் ஆகி போட்டு ஜாக்கிரதையா இருங்க போய் உன் வேலையை பாரு அதே தான் நானும் சொல்றேம்மா அவங்க உங்க வேலையை அவங்க உங்க பாக்கணும் இல்லாட்டி போனா மேட்டர் ஊசி போன பிரியாணி மாதிரி ஆகி போயிடும் சாந்தி காபி குட் மார்னிங் சாரி சாந்தி ராத்திரி நான் வரத்துக்குள்ள நீ தூங்கிட்ட எழுப்ப வேண்டாம் நானும் படுத்துட்டேன் ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன் லேட் ஆகாது ஆடிட்டர் மீட்டிங் இல்லையா அங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு அந்த அளவு கூட லேட் ஆகாதா என்ன மறந்து போயிட்டேன் லாஸ்ட் மினிட் ஆடிட்டர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல ஓ மழை வந்தது இல்ல மழையில நினைச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்ல எந்த பொண்ணையாவது கட்டி பிடிச்சிருப்பீங்க என்ன சாந்தி நீ என்ன பேசுற மழையில நீங்க அடிச்ச கூத்த பாத்தங்க ஓ அதுவா பாவம் அனிதா ராத்திரி அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா கரெக்டா அந்த சமயம் எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆச்சு சரி நாம ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் போகணும்னு வீட்டு வரப்ப அவளை பார்த்தேன் ஆறுதல் சொன்னேன் அவள ஆறுதல் சொல்லணும்னா அவளோ இறுக்கி கட்டி பிடிச்சதா ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியாது என்ன சாந்தி புரியாம பேசுற ஆமாங்க நான் பேசுறது தப்புதான் அனிதாவ பத்தி பேசுற உங்களுக்கு கோவம் வந்துரும் அவளுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஆயிரம் இருக்கும் அதை என்கிட்ட சொல்லவும் வேண்டாம் நான் கேட்கவும் வேண்டாம் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா எதுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் உன் மேல கிரேஸ் எல்லாரும் ஏன்டா உன் பின்னாடியே சுத்துறாங்க கிளேக் ஏன் தெரியுமா because I'm a number one photographer not only that I'm a playboy too கிளேக் யாரா அவன் விஜய் இருக்கான்ல அவனோட அப்பன்டா எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருப்பான் இங்க பாருங்க பிரகாஷ் கேர்ள்ஸ் வாட் 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 உன் பையன் என் ஷர்ட்டை பிடிச்சான் நீ என் காலை பிடிக்க வந்த அனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்க உங்க காலை பிடிக்க சொன்ன கூட பிடிக்கிற அனிதா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு ஏண்டா பாய் ஃப்ரெண்ட் கையால புருஷன் அடிக்க வச்ச பொண்ணு நல்ல பொண்ணு அது என் பையன் விஜய் பண்ண தப்பு ஆத்திரப்பட்டு உங்களை அடிச்சிட்டான் அதுக்கும் அனிதாவுக்கு எந்த சம்மந்தம் இல்ல என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செஞ்சு அனிதா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஏய் ஸ்டாப் இட் ஜஸ்ட் ஷட் அப் ஏண்டா இன்னொருத்த பொண்டாடி கூட சுத்துறது தப்புன்னு பையன் கிட்ட சொல்லாம எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான் ஐயா காய் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா அது வரைக்கும் அறுத்துட்டு அதை உபயோகிக்கலாம் முழுசா கெட்டு போச்சுன்னா முனிசிபாலிட்டி குப்பை தொட்டியில போடுறத தவிர வேற வழி கிடையாது இது அந்த டைப் கேஸ் ஷட் அப் ஐ வில் மேன் அந்த விஜய்க்கும் உனக்கும் அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறத தவிர வேற வேலையே இல்லையா அது சரி அந்த விஜய்க்கு நீ அப்பாவா இல்ல பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் பயமுடா உன்ன மாதிரி பொறுக்கியால தான் பிரகாஷ் கெட்டு போறாரு என்னடா சொன்ன யூ டர்ட்டி ராட் எங்க அப்பா மேலேயே கை வாங்குறியா உன்னை வெட்டி விஜய் சொன்னாங்க விட்டு ஹவ் டே யூ யுவர் ஃப்ரெண்ட் அடிக்கறியா உன் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத உனக்கு இந்த பொறுக்கி ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவர் ஆடுற இன்னொரு தடவை அனிதாவுக்கு ஏதாவது குடும்பம் பண்ணனு தெரிஞ்சது நீ உயிரோடு இருக்க மாட்ட உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்க அப்பாவும் கூட பேச வந்தாரு நீ ஒரு மிருகண்டா வாங்கப்பா கிளேக் நாம கண்ணால பாக்குறது எல்லாம் உண்மை இல்லம்மா சில நேரம் நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடும்
நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அதுவும் அங்க தூரத்துல பாரு, அந்த வானமும் பூமியும் சேர்ந்த மாதிரி தெரியுதுல? தெரியுது. ஆனா சேராது. அப்படின்னா நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு அர்த்தம். ஆமா, நீ பார்த்தேன்னு சொன்னது கூட அந்த மாதிரி தாமா. அனாவசியமா மாப்பிள்ளைய சந்தேகப்படாத. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்காத. மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் சொல்றத கேளுமா? May I come in? இதை பாருங்க. அதான் எப்பயோ பாத்துட்டேன்ல, புதுசா நான் கட்ட போறேன். என் மேல கோவம் போயிடுச்சா? நடந்ததெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? முயற்சி பண்றேன். ப்ராமிஸ். மனம் வருவா இனி ஆ மலை.
பாசத்தை வென்றால் இந்த பூமியை நான் தாரேன். விஜய் பேசுறேன். தம்பி, நான் அனிதா அம்மா வீட்ல இருந்து பேசுறேன். நீங்க பரப்பிட்டு உடனே வாங்க. என்னாச்சு? அனிதா அம்மா மாடில இருந்து இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க. என்ன பண்றதுனே புரியல. நான் உடனே கிளம்பி வரேன். இந்த டைம்ல எங்கங்க? அனிதாவுக்கு அடிபட்டுடுச்சா? நான் அவளை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க. நீங்க இப்ப போகாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் ஷட் அப். நதிங் டு வரி. காலில் அடிபட்டதுனால பரவாயில்ல. அதே வயிற்றுல அடிபட்டிருந்தா அபார்ஷன் ஆயிருக்கும். தேங்க் காட். வா, மாப்பிள்ளை கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. என் வயிற்றுல நீ பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு காரணமா இருந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு அவன் செஞ்சது கரெக்ட்னு சொல்ற எடி காமாதிகி அப்படின்னு இந்த நாவல்ல போட்டிருக்கு. சாந்தி, சாந்தி வாங்க மாப்ளே, வாங்க வாங்க. என்ன சாந்தி இப்படி சொல்லாம திடீர்னு வந்துட்ட? பேச்ச கேட்காத புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி வா, போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. கொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பில்லாத வீட்டுக்கு அவையே வரணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சாந்தி, நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குற. சின்ன விஷயமா? இத சின்ன விஷயமா? மனமேடையில அவங்க மேல ஒட்டி உரசிட்டு இருந்தா அது சின்ன விஷயமே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நட்ட நடு ரோட்ல நீங்க அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னீங்க. அதையும் சின்ன விஷயம் தெரியாதான்னு சொல்லுவேன். அவங்க புக்ஸ் படிச்சா மட்டும் பத்தாது, வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். வா போலாம். ஐயோ, ஏற்கனவே உன்னையும் அவளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டது போதும். நீங்க ரொம்ப அதிகமா பேசுங்க. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, அனாவசியமா தலையிடாதீங்க. வாங்கி கட்டிக்கிட்டியா? சாந்தி, இப்ப வரப்போறியா இல்லையா? வர. நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இனிமே நீங்க அனிதா வீட்டுக்கு போக கூடாது, அவ கூட பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவளை மறந்துடணும், அவ உறவு அறுத்துக்கணும். அப்படின்னா தான் அவங்க கூட வீட்டுக்கு வருவேன். சாந்தி, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல ஒரு கண்ணு குத்திக்க சொன்னா எப்படி? இன்னைக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்வீங்க, நாளைக்கு அது ரெண்டு வீடு ஆகாதுன்னு என்ன கேரண்டி? ஆஹா, நான் என் முடிவை சொல்றேன், அதுவும் முடிவா சொல்றேன். புனிதமான எங்க உறவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி புருஷன் நான் தேவைன்னு உன்னை என் கால விழ வைக்கிறேன். ஐயா, உங்க மருமக வீட்டை விட்டு போனதுல இருந்து பதார்த்தம் காலியான கிண்ண மாதிரி வீடே களை இழந்து போயிருக்குங்க. ஏங்க, நம்ம சின்னையாவும் சாந்தி அம்மாவும் மறுபடியும் பால் சக்கரை ஆட்டம் சேர்ந்துருவாங்கன்றீங்களா? அதுக்குதான் பயங்கரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணவே விஜய், நீ ஒருத்தர் உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வாய. என்னடா பதிலையே காணோம்? நான் வேண்டான்னு என்ன உதறி தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் சாந்திய பொண்டாட்டியும் இல்ல, அவரே மாமாவும் இல்ல. பரவாயில்ல, அவர் உனக்கு மாமா இல்ல, என்னோட பார்ட்னர். நீ ஒரு தடவை போயிட்டு வாய. எதுக்கு? ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணோம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க,
நாங்களும் பிரியறதா முடிவு பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த சின்ன வேலைக்கு நான் இதுக்கு மல்லி அனுப்பு. இதுல தப்பு என்ன இருக்கு ராஜா? நான் போகணும்னு ரூல் என்ன இருக்கு ராஜா? நீ ஏன் போக மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜா. உனக்கு என்ன புரிஞ்சிருச்சு ராஜா? அங்க போனது கபக்குன்னு இவன் பொண்டாட்டி வந்து நிப்பா, அவனை பார்த்த உன படக்குன்னு இவன் மனசு அடிச்சுக்கும், அவன் இவனை பார்த்து ஒரு லுக்கு விடுவா, இவன் குனிஞ்சு கீழே விழுந்துருவான். அவ்வளவு சீன் இல்ல, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவன் லுக்கு கொடுத்தா குனியறதுக்கு நான் உன்ன மாதிரி வீக் இல்ல, ஸ்ட்ராங் வில் பவர் உள்ளவன், அவ்வளவு லேஸ்ல குனிய மாட்டேன். அப்ப போய் கழுத்து வாங்கிட்டு வா ராஜா. நீ குடு ராஜா. ராஜா இங்க ஏன் குனிய ஆரம்பிச்சிட்டியடா? அப்படி நிமிந்தன இல்ல போ. நாம பேசின மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல? அது டாக்குமெண்ட் பேப்பர் இல்ல, விவாகரத்து பத்திரம்னு பொண்ணு நான் பயமுறுத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். போன வைங்க. வெரி குட், வச்சிடுறேன். மாப்பிள்ள வந்துட்டு போல இருக்கு. டேய் சந்திரா, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கங்க, வாங்க வாங்க. ஐயா, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. யார் வந்திருக்காங்கன்னு சொன்ன? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்ன. மாப்பிள்ள இல்ல, உங்க ஐயாவோட பாட்டரோட பையன் வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க. என்ன சொல்லுவ? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கையில பேப்பர்ஸோட வந்திருக்கீங்க? பேப்பரோட வந்தது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரங்கிறது மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க கல்யாண உறவு ஓசலாடுறதுனால முதல்ல வியாபார கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யலாம்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன தகராறு வருது என்னவோ சகஜம்தான். சின்ன சின்ன தகராறு வருதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சு போகணுமா? ஆமாங்க, பிரிஞ்சு போற தவிர வேற வழி இல்ல. யோசிச்சு பார்த்து செய்யலாம்ல. யோசிக்க ஒண்ணும் இல்ல, பிரிய வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாப்பிள்ள, அதுல ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் ரெண்டு இருக்கு. இது செமி ஃபைனல்ஸ்னு வெச்சுக்கலாமா? நோ, இதுதான் ஃபைனல்ஸ். இன்னொரு மேட்ச்க்கு வழி இல்லையா மாப்பிள்ள? இதுதான் மேட்ச், இதுதான் ஃபைனல். நல்ல ஜகனா, மணி அடிச்சிச்சு. வாய் மூடு, சுபகாரியமா பேசிட்டு இருக்கோம். நல்ல சுகமான்னு சொல்றீங்க. ஹலோ சார், என் பையன் வந்துட்டானா? ஆ, வந்துட்டாரு. டாடி, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். நீ சும்மா பேசாம போன வை. என்ன குனிஞ்சிட்டியா? இல்ல, நான் குனியில. குனிச்சு தான் இருக்காரு. ஸ்ட்ரைட். என்னங்க, சின்ன பசங்க தான் ஏதோ ஆத்திரப்பட்டுட்டாங்கன்னா நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இனிமே எடுத்து சொல்றதே எடுக்காம சொல்றதெல்லாம் இல்ல. முதல்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. என் பையன் என்ன குனிச்சிட்டானா? உன் பையனா? ஆ, குனிச்சிட்டாரு, குனிச்சிட்டாரு. நான் ஒண்ணும் குடியில. கையெழுத்து போடலன்னா உன் பாட்டரை பர்மனண்ட் குனிய வச்சிருவேன். முதல்ல தள்ளிட்டு போனா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? விவகாரம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நீ குனிஞ்சிடாத, சும்மா இருப்பா. ஏன்டா தொண்டை கிழிய கத்துற? பின்ன புரிஞ்சுக்காம பேசுற. நான் ஏன் குனிவேன்? ஸ்டிஃபா இருக்கேன். ஆனா பொண்ண பெத்தவதான் ரொம்ப நெளிர. வந்துட்டேன். எங்க மூஞ்ச கொண்டு போய் அங்க வச்சு பேசுங்க. என்னங்க என்னங்க போன்ல தொல்ல பண்றீங்க? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவோ எந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. டாடி, நான் போட வைக்கிறேன், நீ போடவே. கையெழுத்து போடுங்க. பொண்ண பெத்தேனே தவிர சரியா வழக்க கத்துக்கல. இங்க போடுங்க. பொண்டாட்டியும் சரியில்லை, பொண்ணும் சரியில்லை. இங்க போடுங்க. கொஞ்சம் யோசிக்க கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ளன்னு சொன்னா ஓங்கிட்டு அனுப்பிடுவாரு. என்ன அடிக்க மாட்டாரு பார்ட்னரோட பையன். அடிக்க மாட்டேன், பெண்டர் மித்திரு. இங்க பாருங்க, இன்னில இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும், உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும், உங்க ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சம்பந்தம். கட். பட்டு என்னது, பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறதுக்கு பாக்கணுமே தவிர உங்க பார்ட்னரோட பையன் கேட்டாரேன்னு கையில பேனா இருக்குன்னு விவாகரத்து பத்திரத்துல விருக்கு விருக்கு கையில போடுறா? பார்ட்னரோட பையன் இல்ல, மாப்பிள்ளைன்னு சொல்லு. மாப்பிள்ளைன்னா அவர் அடிக்கிறாரு. பார்ட்னரோட புள்ள என்ன நீங்க அடிக்கிறிய? தலையில கல்ல போட்டு கொண்டிருக்கியா? நீ பைத்தியக்காரா? மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தது விவாகரத்து பத்திரத்துல இல்ல, வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போற பத்திரத்துல. உண்மையாவா? அப்படின்னா அது பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் தானா? ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா. வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு விவாகரத்துக்காக வரலாம் இல்லையா? பிடிவாதத்தை குறைச்சுக்கிறது நல்லது. அவங்களுக்கு அவனுக்கு பிடிவாதம் இருந்தா நமக்கு இருக்காதா? வாய மூடு, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதே ராட்சசி. அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு, நீ வேணும்னா படிச்சு பாரு. அனிதாங்கிறது நீங்க தானே? ஆமா. நீங்க ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? நாங்க கஸ்தூரிபாய் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஆதரவு இல்லாத பொண்ணுங்களுக்கு சுமங்கலி பூஜை, கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம் இதையெல்லாம் நாங்க உங்க சொந்தக்காரங்க மாதிரி கிட்ட இருந்து நடத்தி வைப்போம். உங்க சீமந்தத்தை நடத்தலாம்னு வந்திருக்கோம். Thank you.
தெரியலையே. இது டப்பு, சீ கப்பு. தெரியுமா என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? இது அழுகு இல்ல, ஆனந்த கண்டி. உங்களோட சீமந்தத்தை இந்த அளவுக்கு சிறப்பா நடத்தணுங்கிறதுக்காக விஜய் பண்ண தியாகத்தை நினைச்ச கண்ணுல கண்ணீர் பெருகி ஓவர் ஃபுளோ ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் செலவானது கவலை இல்ல, உங்களோட பாசத்தையும் அன்பையும் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 10,000 ரூபாய் செலவு பண்ணாரா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு உங்களோட சீமந்தத்தை சிறப்பா நடத்துறதுக்காக மாதர் சங்கத்துக்காரர்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சா விஜய்? ஹரிச்சந்திரா, உங்களுக்கு எனக்கு ஏன் கொடுத்த? இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுதா என்ன வெட்டி கூறு போட்டுருவா. ஐயோ, என்னாச்சு விஜய்? கையெடுத்து நான் உன்னை கும்பிடுறதா, இன்னும் மடியில விழுத்து அழறதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அனிதா, என்ன சொல்லுக்கு? என் சின்ன வயசுலயே நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். அன்பு பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீமந்தம் நடத்தி வச்சு ஒண்ணு, நான் எங்க அம்மாவை தான் பாக்குறேன். அனிதா, நோ, கம் ஆன், ரிலாக்ஸ். நீ எப்பயும் வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். ஓகே. வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாமா. வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாமா. சிந்தாத தேனு துள்ளும் கஸ்தூரி மானு கையோடு அள்ளித்தாமா. மல்லிகை புன்னகை சீதனம், கொஞ்சம் மாமாயில் தொகையில் வாகனம். முகம் முகம் வெண்ணிலா, கைகள் வீசி வரும் மோர்வுலா. ஓ, வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாம்மா. அம்மா என்று உன்னை கொஞ்சுமோ, முகம் பார்த்து தாவி தாவி. அம்மா நீ பெத்த பிள்ளையால் பரம்பரை வளர்ந்திடுமோ. உள்ளத்தில் பொம்மைகள் கொலுவு, மனதுக்குள் பொங்குது நிறைவு. வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாம்மா.
புரிந்த கொஞ்சம் வாய் மூடுறியா? நீங்க என்ன பண்ணாலும் நான் வாய் மூடிட்டு தாங்க இருந்தேன். சாந்தி, என்னது பப்ளிக்? பப்ளிக்ல நீங்க தைரியமா சுத்துறது தப்புல. பப்ளிக்ல நான் கேட்டா மட்டும் தப்பா? இந்த ஆபடிகளே இப்படி தான். உங்க கள்ள தொடர்புக்கு புரிதமான உறவுங்கற போர்வ வேற. சாந்தி, நீ புரியாம பேசுற. அவ மேல அவள மோகம் இருந்தா என்னைய கல்யாணம் பண்ணிட்டீங்க? இப்படி மாறிக்கிட்டு வாடுறது ஒரு வாழ்க்கையா? ச்சே. இங்க பாருங்க. பப்ளிக்ல இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய் போயா. ஏற்கனவே நொந்து கிடக்குறேன், ஏதாவது பேசுனா உன் மூஞ்சி திரும்பிடும். போ வந்துட்டான். விஜய், அங்க என்ன தகுறாரு? ஏதோ குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ குடி. ஓஹோ, புருஷன பொண்டாட்டி சண்டை போட்டுக்கறாங்க போல இருக்கு. ம், சரி, அத விடு. சியர்ஸ். 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 இப்போ இதெல்லாம் எதுக்கு டாடி? சொல்றேன் அடி. அதல்ல டாடி, பப்ளிக்ல சாந்தி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க? அதுக்குதான் முதல்ல அடி. பப்ளிக்ல என்ன முதல்ல அடி அடி சொல்றேன். என்ன கசக்குது, இது எப்படிதான் குடிக்கிறியோ? போக போக எல்லாம் சரியாயிடும். டேய், நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. பப்ளிக்ல சாந்தி என்ன புருஷனு கூட அப்புறம் டாடி, அவ்வளவா கசக்கல, ருசியா தான் இருக்கு. ருசியா தான் இருக்கும், போக போக நல்லா இருக்கும். அடி அடி டாடி, பப்ளிக்ல என்ன சொன்ன? பப்ளிக் பப்ளிக் சாந்தி சாந்தி இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தான இத நான் அடிக்க சொல்றேன். அந்த காலத்துல உங்க அம்மா இப்படி தான் தகராறு பண்ணா, ரெண்டு பெக்கு ஊத்தி ஒன்னு ஊட்ட வாய் திறக்கவே இல்லையே. நீ எங்க அம்மா வாட்சியா? நான் இப்போ நடிச்சேன்.
அம்மா வாட்சியா? அடிக்கல, நான் சாந்தி அடிக்கிறேன். அடிச்சது அதுக்கு முதல்ல இருக்குது. அடி அடி என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்ச? நான் எங்கடா உன்ன அடிச்சா? நீ தானே என்ன அடிச்ச? எனக்கு பாட்டோட பையன் வந்திருக்காருங்க. என்ன சொன்ன? உங்க பாட்டோட பையன் வந்திருக்காருன்னு கால பிடிக்கிய? சீக்கிரம் வாங்க, யாரோ வந்திருக்காங்க. யாரடா நீ கூப்பிட்ட? உங்க பொண்டாடி தங்க. என் பொண்டாடியா நீ கூப்பிடுறியா? நீங்க தானே கூப்பிட்டுனீங்க. அவ்வளவு தைரியமா? அடடா, என் முன்னாடியே நீ லுங்கி காட்டுறியா? நைட் டியூட்டி ஆச்சா? என்ன என்ன? ஐயோ, பப்ளிக்ல என்ன பத்து பேர் நடுவுல பப்ளிக்கா திட்டல? ஒன்னும் தெரியாத அப்பாவி பொண்ணோட மனசு கெடுத்தது மட்டும் இல்லாம என் நெஞ்சு என்ன கை வாங்குற? டிவி அடிச்சிருவியா? என்ன டவுட்டா? அடி போக்கலாம். அடி ஐயோ, நான் அடிச்சேன் எல்லாம் உடலதாண்டி. ஐயோ பாவனா, அடிச்சேன். வெறும் விவரத்தை இல்லம்மா, ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன? எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன? உங்க விஜய் சார் கிட்ட ஒரு பொண்ணு பர்சனல் செக்ரட்டரியா இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரு, பேர் என்ன, ஊர் என்ன? விஜய் சார் ரூமுக்குள்ள எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு திரும்ப வெளியில வருது? விஜய் சாருக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா, ரிலேஷன்ஷிப்பா, அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஜஸ்ட் எ மினிட். இவன் என்ன ஜஸ்ட் எ மினிட்னு ஏன் சைடில் சொல்லிட்டு போறான்? கார் ஏன் நட்டுக்கிட்டு நிக்குது? பேச்சுலர்ஸ் காரா? என்ன மடையன்னு நினைச்சியா?
அவ உடம்பு பப்பளபள பப்பாளி, அவ கண்ண ரெண்டு காஷ்மீரத்து தக்காளி, அவ பேசுற மொழி பெங்காலின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைச்சேன். அடிச்ச மாதிரி அடிக்கிறிய, இந்த வித்தை நீ யாரு கிட்ட கத்துக்கிட்ட தம்பி? யாங்கிட்ட? உனக்கு கத்து கொடுத்த குரு தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. சீசியர்களே, இந்த டைட்டானிக்ங்கற டானுக்கு ஏன் கத்து கொடுத்தேன்னு தெரியுமா? நான் அவன் அடிக்கிறதுக்கு, அவன் என்ன அடிக்கிறதுக்கு? அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை போட்டு அடிக்க என்ன? உங்க ரெண்டு பேராலையுமே அடிக்க முடியாது. இந்த டைட்டானிக்ங்கற டானிக் உயிர் போகும்போதோ, இல்ல மானம் போகும்போதோ, இல்ல ரெண்டு ஒன்னா சேர்ந்து போகும்போதோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன். இதை இன்னொரு தடவை காமெடியா யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா. அம்மா, ஐயாவோட பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்களே, என்ன பியூட்டிங்க! அவங்க கண்ணு ரெண்டு ஹெட்லைட்டு, அவங்க பாடி புது வண்டியோட பேனட்டு, அவங்க நடந்து வர்ற அழக பார்த்தா அன்ன பறவை கூட தோத்து போயிரும். அவங்கள பார்க்கும் போதே ஒரு குரு 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 குரு. Hey ruk ruk man, hey ruk ruk man, hey ruk 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 man. Hey chittu allava, naan thottu kollava, hey chittu buk ruk man. Hey ruk ruk man, hey ruk ruk man, hey ruk 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 man. Hey chittu allava, naan thottu kollava, hey chittu buk ruk man. சின்ன கிட்டு லுக்கு மேன், சிக்கி கிச்சு சின்ன மேன், கிச்சு மூச்சு லொள்ளு மேன், ஒட்டி கிச்சு ருக்கு மேன், ருக்கு 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 மேன். ஹே ருக்கு ருக்கு மேன், ஹே ருக்கு ருக்கு மேன், ஹே ருக்கு 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 மேன். செஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா, ஹை சிக்கு புக்கு இருக்குமே. அழகான செஞ்சிட்டு அல்லவா நான் கெட்டு கொள்ளவா, ஹை சிக்கு புக்கு இருக்கும் மேம். சேர்ந்து படிப்போம், காதலில் டாக்டர் பட்டம் வாங்கி முடிப்போம், அசெம்பிளி மெம்பர் ஆகி தீர்ப்போம், காதலுக்கு சட்டம் போட்டு பார்ப்போம், சன் டிவி ஸ்டேஷன் போவோம், நம்ம சங்கதியை வாசிச்சு பார்ப்போம், ஸ்ரீநகர் மார்க்கெட் போவோம், பெரிய கூடையில் மல்லிகை வாங்கி வருவோம். சிட்டு புக்கு இருக்கு மேம், சின்ன சிட்டு லுக்கு மேம், சிக்கி கிச்சு சின்ன மேம், கிச்சு மூச்சு உள்ள மேம், ஒட்டி கிச்சு ருக்கு மேம், ருக்கு 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 மேம்.
சின்ன பொண்ணு வாயினால சொல்லலாம் அந்த மேட்ட சிட்டு புக்கு ருக்கு மேம் சின்ன சிட்டு லுக்கு மேம் சிக்கி கிச்சு சின்ன மேம் கிச்சு மூச்சு லொல்லு மேம் ஒட்டி கிச்சு ருக்கு மேம் ருக்கு 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 மேம் ருக்கு மேம் மேம் வந்துட்டீங்களா மாப்பிளையோட ஆபீஸ்ல அந்த புது செக்ரட்டரியை 4 அடி அடிச்சிங்களா 4 இல்ல 44 அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன என்ன நொண்ணே உங்க பொண்டாட்டிக்குதான் ஒன்னில்ல அனிதா என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜெயராம் ஒரு டைபிஸ்ட் பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்தை இன்டர்நெட் மூலமா வைஃப் கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சந்தேகப்பட்டு என்ன துரத்துறா நீயே சொல்லு அனிதா நான் காட்டி கொடுப்பேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்க்கு சாந்திக்கு சண்டை வந்துருச்சு உங்ககிட்ட அந்த விஷயத்தை எப்போது சொன்னேனா விஜய்க்கு சாந்திக்கு சண்டை வந்துச்சா சாதாரண சண்டை இல்ல பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வந்துருச்சு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற வரைக்கும் விஜய் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சாந்தி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவீங்கன்னு விஜய் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொன்னேனா சொல்லலையே என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா மாட்டேன் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பாவை அழுதிட்டு போறா விஜய் சாந்தி பிரிஞ்சிட்டாங்கன்ற உண்மையை சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன் ஐயோ ஹரிச்சந்திரா உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஏன் இந்த குணத்தை கொடுத்தேன் இங்க எதுக்கு வந்த சாந்தி கிட்ட பேசணும் அவ குடும்பத்தை நாசமாக்கிறது பத்தாது இன்னும் என்ன பண்ண போற போயிங்க இருந்து உங்க பிரிஞ்சு போன விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க இதுல ஏ மேல எந்த தப்பும் இல்லைங்க உங்க பெரியத்துக்காரன் நாங்க இருந்தால சாந்தி கிட்ட மன்னிப்பு மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் இங்க வந்தேன் என்ன நம்புங்க பிளீஸ் என்ன உன்ன நம்பணுமா கட்டின புருஷனை விட்டுட்டு மத்தவ புருஷனோட கொஞ்சம் உன்ன நம்பணுமா உன்னை சும்மா விடக்கூடாது நிக்க வச்சு வெட்டணும் சிச்சி நீ ஒரு பொண்ணா இருந்தும் இன்னொரு பொண்ணோட குடும்பத்துல நெருப்பு வைக்கிறியா அங்க உன் புருஷனை வேதனைப்படுத்தி இங்க ஏன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுல உனக்கு என்ன லாபம் உனக்கு எனக்காக
கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் எழுதி கொடுத்த மாத்திரையில ரேட் பண்ணாம அப்பளோ பார்மசிஸ்ட் போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. உடனே வாங்க. சீக்கிரமா வாங்க. Layla, what the hell is this? He's my boyfriend, my new lover. You cheat? என்ன லவ் பண்ணனு சொல்லிட்டு? Yes, சொன்னா. நேத்து வரைக்கும் நீதான் நம்பர் 1 போட்டோகிராஃபர். இன்னைக்கு நான் தான் நம்பர் 1 போட்டோகிராஃபர். டைம் மாறிடுச்சு கண்ணா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்னடா கைய ஓங்குற? உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட சுத்திக்கிட்டு இருக்கப்ப வராத ரோஷம் உன் செட்டப் என் கூட இருக்கிறப்ப உனக்கு வந்துருச்சா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கல்ல ஒருத்தன், அவங்ககிட்ட போய் உன் வேறத காட்டு. Go, get out. Get out from here, I say. What is this nonsense? அனிதா என் பொண்டாட்டி. எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா நீங்க அப்படி அட்மிட் பண்ணலாம். இப்போ இப்போவே என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போறேன். லுக் மிஸ்டர், பேஷண்ட் கண்டிஷன் சீரியஸா இருக்கு. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணா டேஞ்சர். என் வழியில குறுக்க வந்தா ஆபத்து உங்களுக்கு தான். என் பொண்டாட்டி எங்க கொண்டு போனும் எங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் மீ. விஜய் எங்க பிரகாஷ்? ரிலாக்ஸ், உனக்கு டெலிவரி நான் பண்றேன். டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லல. நோ ப்ராப்ளம். இந்த ஆசிட் பாரு, இத குடிச்சா எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும். பாத்தியா பாத்தியா? இவ்வளவு தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவான். என்ஜாய். அடிதா வாடா. Yeah.
விஜய் பையன் பிறந்திருக்கான், அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. வெல்கம் மை டியர் லிட்டில் பாய். அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்க. அனிதா இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுற. வாழ்த்துக்கள் மிஸ்டர் பிரகாஷ், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். இவளை தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவா? அனிதா இங்க எதுக்கு வந்த? அனிதா நம்ம பையனை பார்க்கலான்னு வந்தேன். நம்ம பையனா? இது ஏன் பையன்? என்னதான் இருந்தாலும் நான் அவன் அப்பா இல்லையா? இல்ல, நீ அவனுக்கு அப்பா இல்ல. எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததுனால மட்டும் இந்த பிள்ளைக்கு நீ அப்பா ஆயிட முடியாது. நான் யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. சொல்றேன், நான் ஒரு அனாதை. இந்த சமுதாயமே என்ன ஒரு தப்பான எண்ணத்தில் தான் பார்த்துச்சு. எல்லாரும் என் நலனை விரும்புறவங்க தான் நினைச்சேன். ஆனா அவங்க விரும்பினது என் வயசு, என் அழகு. அந்த சமயத்துல தான் நான் விஜய சந்திச்சேன். அவரும் ஒரு சராசரி மனுஷன் நினைச்சேன். ஆனா விஜய் என்கிட்ட வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் சவால் விட்டாரு. எங்க புனிதமான உறவை நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. அவர் பேரை சொல்லக்கூட உங்களுக்கு அருகதை இல்லை. ரோட்ல இருந்த என்ன ஒரு அண்ணனா கோபுரத்தை உட்கார வச்சாரு. ஆதரவு இல்லாத எனக்கு அப்பாவா கல்யாணம் பண்ணி வச்சாரு. தனி மரமா இருந்த எனக்கு ஒரு தாயா சீமந்தம் நடத்தி வச்சாரு. எங்க ஊரு உங்களுக்கு ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் புரியாது. எனக்காக விஜய் அவன் மனைவியை பிரிஞ்சான். எனக்காக விஜய் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான். விஜய் மாதிரி ஊருக்கு ஒருத்த இருந்தா போதும், இந்த உலகத்துல அனாதைங்கிற வார்த்தையே இருக்காது. நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா விஜய் இல்லாம என்னாலயும் என் பையனாலயும் வாழவே முடியாது. எங்க அம்மா அப்பா யாரையுமே நான் பார்த்ததில்ல. அவங்க எல்லாரையும் விஜய் ரூபத்துல நான் பாக்குறேன். தயவு செஞ்சு அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். நீங்க போயிடுவோம்.
கடவுள், இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது அவங்க அப்பா அம்மாவோடு சேர்த்துவேன். குழந்தை உங்ககிட்டதான் இருக்கானா? என்ன பதில் சொல்றது? கொஞ்ச நேரம் குழந்தை காணுங்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் உங்க சண்டையை மறந்துட்டு ஒன்னாயிட்டீங்க. எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருப்பீங்க. ப்ராமிஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாதான் குழந்தைய உங்ககிட்ட தருவேன். அனிதா, என்ன மனுஷன், இனி எப்பவும் உன் மனசை வேதனைப்படுத்த மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ளைய வாங்கிப்போம். ஏய் அனிதா, அவன் தப்ப உணர்ந்துட்டான், நீ ஏன் திடீர்னு இப்படி பேசுற? நான் என் பிள்ளைய வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷன், நீயும் சாந்தியும் திரும்பவும் ஒண்ணு சேரணும். அப்படி நான் பிள்ளைய வாங்கிப்போம். அவதான் என்னை விட்டு விலகி போனா, அவ வரன்னா நான் மறுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் சாந்தி, என்னது? மாப்பிள்ளை, அவ பண்ண தப்ப உணர்ந்துட்டான், அவளை மன்னிச்சிருங்க. அனிதா, நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. பை. டேய் டாடி, இவன் பைத்தியக்காரன், தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நீ எதுக்கு டாடி அழுற? இந்த நல்ல நேரத்துல உங்க அம்மா இருந்திருந்தா. டாடி, நீ எங்க அம்மா வச்சியா? நான் அடிக்கலடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அடிச்சண்டா. நீ எங்க அம்மா வச்சியா?